ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களுக்கு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமேசானில் ரிலீஸ் ஆன புத்தம் புது காலை. இது வந்து ஒரு ஆந்தாலஜி மூவி. அதாவது இந்த படத்தில் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. இதை டேரக்ட் பண்ணவங்க 5 டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக ஸ்டோரி ப்ளஸ் மைனஸ்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்காம ஒரு ஒரு ஸ்டோரியும் என்ன சொல்ல வருது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து இளமை. இதை டைரக்ட் பண்ணது சுதா. இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறோட லவ் எப்படி இருக்கும். அதாவது இது ஒரு க்யூட் ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து ஒரு டைலாக் வரும், என்னென்னா, வி ஹவ் டு ஃபீல் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்குது இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து அவரும் நானும் அவளும் நானும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கௌதம் மேனன். இந்த படத்துடைய கதை என்னென்னா, கோவிட் பீரியடில் வந்து ரீட்டு வர்மா வந்து தனியாக இருக்க அவங்க தாத்தாவை பார்த்துக்கிறதுக்காக வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஸ், அதாவது தாத்தாவும் பேத்திக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கதை. இந்த படத்தில் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக வந்து ஒரு இந்தியன் பேரண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க பசங்க வந்து பேஷனை நோக்கி போகும்போது, இல்லை வேண்டாம், நீங்கள் ஒரு ஜென்ரல் லைஃப் கல்யாணம்லாம் போய் போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய பேஷனை விட்டுட்டு ஒரு கல்யாணம் ஆகி போயிட்டா அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இந்த கேரக்டர் மேலே இருக்கும். அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நெக்ஸ்ட், சுஹாசினி டைரக்ஷனில் காஃபி இனி ஒன். இந்த படத்துடைய கதை என்னென்னா, சுஹாசினி ஹனுஹாசன் அவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டிலேருந்து கோமாலா இருக்க தன்னோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக வராங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களுடைய அம்மா வந்து கோமாலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா, இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எமோஷனல் ட்ராமா தான் இந்த படத்துடைய கதை. நெக்ஸ்ட், ராஜீவ் மேனன் டைரக்ஷனில் ரீயூனியன். இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஆண்ட்ரியா வந்து கோவிட் பீரியடில் வந்து வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போகும்போது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குறாங்க. ஸோ அங்கே தங்குற அந்த 10 days அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே நடக்கிற சில சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் எப்படி எடுத்துக்கிறாங்க, அப்படின்னு இந்த படத்துடைய கதை. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் ஒரு ரொமான்டிக் கலந்த ஒரு கதை. அடுத்து, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்து மிராக்கல். இந்த படத்துடைய கதை என்னென்னா, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற ரெண்டு பேர் பாபி சிம்மாவும் முத்துவும், அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு எதிர்பாராத ஒரு மிராக்கல் நடக்குது. அதுதான் இந்த படத்துடைய கதை. நெக்ஸ்ட்டு வந்து, இந்த 5 படங்களில் சில காமனான விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மிராக்களை தவிர மீதி 4 படங்களையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பாண்டு, அதோடய வேல்யூஸ்லாம் சொல்லியிருக்க படம் தான் 4 இருக்குது. இன்னொன்று வந்து, மிராக்கள் தவிர 4 படங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நடக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி பேக்ட்ராப் வச்சு தான் கதை எல்லாமே நகருது. மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ், கோவிந்த் மேனன், நிவாஸ் அப்படின்னு நிறைய பேர் மியூசிக் பண்ணியிருந்தாலும், இளமை இதோ இதை படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மன்மதன் அப்படின்னு ஒரு பாட்டும், அதுக்கப்புறமா வந்து ஓ பேபி அப்படிங்கிற ஒரு சாங்கும் இருக்கும், கேட்டுனா ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த 5 படங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெயராம் அப்புறம் ஊர்வசி, அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் அல்டிமேட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணும்போதும் சரி, ஒரு எமோஷ்னலாக பண்ணும்போதும் சரி, ஒரு மெச்சூர்டாக பண்ணும்போதும் சரி, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களோட யங் ஏஜாக வர காளிதாஸ் அப்புறமா கல்யாணி, அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங்கும் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அந்த ஃபீல், அந்த கனெக்ட் வந்து நமக்கு அங்கே கொடுத்துருந்துச்சு அந்த 4 கேரக்டர் மேலேயுமே. நெக்ஸ்ட்டு, எம்எஸ் பாஸ்கர், அவருக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இது மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு. அவர் குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் சொல்லணும்னா, அதாவது வயசானவங்க மாதிரி நடிப்பாங்களே அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் மீறி ஒரு மேனரிசம் பண்ணுவார் அதை சாப்பிடும்போது, நிச்சயமாக அது வந்து ஒரு யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். மோரோவர் வந்து அந்த கேரக்டரோட ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லுவேன். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வயசானவங்க வந்து ஒரு அவுடேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு காட்டாமல் அப்டேட்டடாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக வந்து எம்எஸ் பாஸ்கர் அது அவுட்புட் கொடுத்துருப்பாரு. அதுதான் சூப்பர். அடுத்து, மிராக்கல் படத்தில் வர பாபி சிம்மாவும் முத்துவும், அவங்க ஓவர் நைட்டில் பண்ணுற அந்த அட்ராசிட்டிஸ் இருக்குது தெரியுமா, நிச்சயமாகவே நம்மளால் சிரிப்பு அடக்காமல் இருக்க முடியாது. ஒரு வெகுளித்தனமாக ஒரு அப்பாவி அதே நேரத்தில் பயந்துக்கிட்டே அந்த ஓவர் நைட்டு அவங்க ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே ஒரு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட் இதுலேயும் இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அது ட்விஸ்ட்டு தான். பட் ஓவரால் அந்த போர்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப அற்புதமாக கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருந்தார். அந்த 5 படங்கள்லேருந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் எதுன்னா இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் வந்து 5 படங்களில் வந்து எனக்கு வந்து இளமை இதோ
அப்புறம் மிராக்கிள், இந்த ரெண்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மற்ற மூணு படங்கள் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. மூணு படங்களும் நல்லதாக இருந்துச்சு. ஒரு எமோஷனல் பாண்டு எல்லாமே அதில் இருக்குது. பட் ஒரு வா ஃபீல் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு படம் இருந்த அளவுக்கு அந்த மூணு படங்களில் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் எல்லா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்ததோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய். Thank you.